உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இந்த ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் இதுல சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல டாபிக்ங்க, ரொம்ப பிராக்டிக்கலா போயிட்டு இருக்கு. இது வந்து இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த யூடியூப்ல ஏதாவது ஒன்று குண்டக மண்டக போட்டா எப்படி அது ட்ரெண்டிங் ஆகி ஒரு 4.5 லட்சம் பேர் ஒரே நாளில் பார்ப்பாங்களோ, அது மாதிரி இதை 4000 பேர் கூட பார்க்க மாட்டீங்க நாம் போடுற வீடியோவை. என்ன காரணம்னா, உண்மையை சொல்கிறேன், இந்த லக்னத்தில் ராகு இருந்தால் அதே மாதிரி லக்னத்தில் ராகு உள்ளதை சேர்க்காதீங்க சாமி. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. குடும்பஸ்தானம் நாக்கில் ராகு யாருக்கு இருக்கோ அதே நாக்கில் ராகு உள்ளவங்கள சேர்க்காதீங்க. அதே நாக்கில் கேது யாருக்கு இருக்கோ 2ஆம் இடத்துல அதே மாதிரி கேது உள்ளவங்கள சேர்க்காதீங்க. இதை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே இதை மாற்றி போட்டிருந்தேன் வேற தலைப்பில், என்னன்னா சர்ப்பதோஷம் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். விஸ்வரூபம் எடுக்கும் சர்ப்பதோஷம்னு, அதே ஒரு 2000 பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. நல்ல விஷயங்கள், பிராக்டிக்கலான விஷயங்கள், ஆய்வுபூர்வமாக சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது தோஷத்துக்கு தோஷம் தோஷாமியம், இன்னொன்று பாவசாமியம்னு ரெண்டு சாமியங்கள் வந்திருக்கு. இந்த தோஷ சாமியம் என்ன சொல்லுதுன்னா, யாராருக்கு என்னென்ன கிரகம் இருக்குது அதே இடத்துல அதே கிரகம் வந்து சேர்த்து விட்டு போயிட்டா நம்ம வேலை முடிஞ்சு போச்சா, அவன் எப்படியாவது அடிச்சுட்டு சாகிறேன் நமக்கு என்ன. நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வு செய்து தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வருது, கரெக்டாக மீன லக்னத்தில் ராகு பையனுக்கு. இந்த மீன லக்னத்திற்கு 11வது லக்னம் அந்த பொண்ணோட லக்னம் மகர லக்னம், அற்புதமான ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி அந்த பெண்ணனுடைய ராசி கன்னி ராசி, பையனுடைய ராசி கன்னி ராசி, பொண்ணோட ராசி மகர ராசி, ஒரு 5வது ராசி, அது அவங்க ராசிக்கு இது 9வது ராசி. அழகாக சேர்த்துருக்குறாங்க, எந்த தப்பும் இல்லை, ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அந்த பையனுடைய லக்னத்தில் ராகு நேர் 7ஆம் இடத்துல கேது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் மகர லக்னம், லக்னத்தில் ராகு நேர் 7ஆம் இடத்துல கேது. ரெண்டு பேருக்கும் என்னாச்சு, ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேன், மனமுறிவு ஏற்படக்கூடிய ஜாதகத்தினுடைய அமைப்பு இருந்தால் சேர்க்காதீங்கன்னு. இதே சட்டை போட்டு தான் பேசியிருந்தேன், அதுக்கு தான் பாருங்கள் ஒரே சட்டையில் அதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அதை எடுத்து பார்க்கலாம் நீங்கள். இந்த பையனுக்கு பாருங்கள், மீன லக்னத்துக்கு நேர் 7 குடையவன் புதன், 8 குடையவன் சுக்கரன், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. அதே அந்த பையனுடைய ஜாதகம் மகர லக்னத்திற்கு 7 குடையவன் சந்திரன், 8 குடையவன் பாருங்க சூரியன், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து லக்னத்திலே இருக்கு. குழந்தை இல்லை. நான் தான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், கர்ப்ப உற்பத்தி ஸ்தானம் என்றால் எதுன்னா 7ஆம் பாவகம்னு. இது பார்த்தவங்க புதுமையாக இருக்கு எங்களுக்கு. நாங்கள் 5ஆம் இடம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், 9ஆம் இடம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். கர்ப்ப உற்பத்தி சங்கமமாகிற இடம் இதுங்க, ஆண் பெண் சங்கமம் 7ஆம் பாவகம். அங்கே கேது ரெண்டு பேருக்குமே இருக்கு. இயற்கையாக குழந்தை கர்ப்பம் தெரிவிக்க முடியல. வீரியஸ்தானாதிபதியை பற்றி நான் பேசியிருந்தேன் அந்த அந்த இதில் புத்திரதோஷ நிகழ்ச்சியில். இந்த பையனுக்கு வீரியஸ்தானாதிபதி புதன் வந்து, மீன லக்னத்துக்கு வீரியஸ்தானாதிபதி சுக்கரன் 8ல போய் மறைஞ்சிருச்சு. 5ஆம் இடம்லாம் கெட்டு போகல, அவங்களுக்கும் கெட்டு போகல, சுத்தமாக இருக்கு ரெண்டு பேருக்கும். 5ஆம் இடம் ஏன் குழந்தை கிடைக்கல? இந்த மாதிரி பார்த்தா நம்ம வீரியஸ்தானத்தை ஆராய்ச்சி பண்ணணும், கர்ப்பஸ்தானத்தை கர்ப்போற்பத்தி ஸ்தானத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே லக்னத்தில் ராகு, ரெண்டு பேருக்குமே 7ல கேது. எப்போ அவங்களுக்குள்ளார ஒரு இணக்கமான ஒரு உறவு இல்லையோ, அப்போ குழந்தையின்மை இல்லையோ, அப்போவே ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. அந்த பையனுக்கு வந்துட்டு 3.5 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 3 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், 4 வயசு வரைக்கும் சந்திரனுடைய திசை செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் 7, 4, 11 ராகு செவ்வாய் ராகு 18+4 22. இப்போ குரு திசை ஓடிட்டு இருக்கு, குரு லக்னாதிபதி திசை. நல்லது நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து கெடுக்கவே கூடாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு 5 வயசு வரைக்கும் சந்திரன், 12 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து செவ்வாய், கரெக்டாக வந்துட்டு 12 இருந்து 30 வயசு வரைக்கும் ராகு, அவங்களுக்கு அந்த குரு திசை நடந்து அவங்க குரு 6ல போய் மறைஞ்சிருச்சு. இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி 12ல மறைஞ்சிருச்சு. அவருக்கு வந்துட்டு 6ஆம் இடங்கிறது மனைவி கணவன் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம். எப்போ 6ஆம் இடத்துல ஒரு கோள் இருந்து திசை நடக்குதோ அது கணவனுக்கு விரயத்தை ஏற்படுத்தும்.
அல்லது மனைவிக்கு விரயத்தை ஏற்படுத்தும், பிரிவினை ஏற்படும். ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க சார். இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ராகுகேதுக்கு ராகுகேதுவே சேர்க்காதீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. தோஷத்துக்கு தோஷம், தோஷாமியம்ங்கிறதுலாம் ஆய்வுபூர்வமாக இன்னும் சொல்லப்படலை, அது ஏட்டுப்பூர்வமாக இருக்கிறது. அது எல்லாரும் வழக்கத்தில் கொண்டு ஒரு ஏட்டில் எழுதியாச்சுன்னா அது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்கும் உடனே போய் சேர்ந்துடும். ஏன்னா அது மாதிரி அவங்க உட்காந்து அங்கே ஜாதகம் பார்க்குறவங்க அதை உடனே சொல்லிடுவாங்க. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு ஏழில் கேது, அதேமாதிரி ஏழில் கேது தானே சேர்க்க முடியும். அஞ்சில் சனி இருந்தால் அஞ்சில் சனியை சேர்த்துட்டு போ, அது நாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றவாங்க. எனவே இந்த ராகு கேதுகள் அப்படின்னு இந்த ஒரு 15 ஆண்டுகளாகத்தான் இது உள்ள வந்திருக்கு. 15 to 16 வருஷம் இருக்கும். சில என்ன மாதிரி சில ஜோதிடர்கள் வந்து இதை போல்ட்டா சரியா இது வந்து தப்பு தான் அப்படிங்கறத ஆணித்தரமா எங்கெங்கயும் சொல்லியிருந்தாங்கன்னா அது மாதிரி நடந்திருக்காது. அவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணுவாங்க, 9 பேர் ஒரு பக்கம் எங்க சேர்றாங்களோ அந்த ஒத்தையால விட்டுருவாங்க. அந்த 10ல நான் ஒரு ஆள் தனியா நின்று இருப்பாங்க, 9 பேர் தனியா நின்று இருப்பாங்க. இங்கெல்லாம் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ராகுகேதுனா ராகுகேது தோஷம்னா அவங்க தன்னை ராகுகேதா வேணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாச்சிட்டாங்க. ஒரு சில சினிமா படங்கள்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி, எனக்கு தான் எனக்கு வேணுங்க, உங்க வேலை என்ன, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இது போறது தப்பில்லை. நிறைய ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே டோட்டலாக என்னவாயிடுது, ரிவர்ஸ்ல ஆயிடுது. உதாரணத்துக்கு லக்னத்தில் ராகு, உங்களுக்கு பார்வை இல்லை, அதே பார்வை இல்லாததை எப்படி சேர்க்க முடியும்? சரி, லக்னத்தில் ராகு, உங்களுக்கு ஒரு பிடிவாக தான் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு டெரரிசம் தீவிரத்தன்மை இருக்கு. ஏதாவது காதலிப்பதாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதில் ஈடுபட்டாலும் லக்னத்தில் யார் ராகுலாம் இருக்கிறாங்களோ, நான் வேணா ஒரு பதவி போடுறேன், ஒவ்வொரு லக்னத்துக்கும் ராகு அங்கே இருந்தால் எப்படி இருப்பாங்க, 12 லக்னத்துக்கும் பார்ப்போம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதே ராகு உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுவீங்களான்னு பார்ப்போம். அதே ராகு உள்ளவங்க அதை ராகு உள்ளவங்களே கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கீங்களே. ஒரு விஷயத்தில் வந்து அவ்வளோ ஒரு தீவிரத்தன்மை இருக்கும். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பாருங்க, மகர லக்னம், லக்னத்திலேயே ராகு, பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம். ராகு சனி வீட்டில் இருந்தாலும் அதே ராகு குரு வீட்டில் அந்த பையனுக்கு இருக்கு. ஏன் பிரிவினை வந்தது? சனி என்பது பேராசை அல்லது ஆசை, அந்த இடத்துல பேராசையான கிரகம் இருக்கு. குரு அப்படிங்கிறது வந்து நிராசை, எந்த ஆசையும் மேக்சிமம் இல்லை, அவற்றை பேராசைக்காரன்னு சொல்ல முடியாதுங்க, நிராசைக்காரர். தனுசா இருக்கட்டும், மீனமா இருக்கட்டும், நான் என்னால வேணா நீ பல கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு இருப்போம், அதுக்கு நான் என்ன செய்ய முடியல, எனக்கு தேவையில்லை, நீ வச்சுக்கோ. மகர் அப்படி இல்லை, இவன் எனக்கு முதல்ல வேணும், அப்புறம் தான் உனக்கு. ஆக இந்த கணவன் மனைவி கிடையாது என்னவாயிடுது, இந்த கருத்து ஒற்றுமை இல்லாம போயிட்டு ஒரு காலகட்டங்கள்ல பிரிஞ்சிடலாங்கிற முடிவுக்கு வரும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய லக்னத்துல இருக்கக்கூடிய ராகுவும் தீவிரத்தன்மையை காட்டி ஆமா பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது, அதே மாதிரி இவங்கள் இருக்கக்கூடிய லக்னத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அதை காரணத்தை காட்டி பிரிஞ்சிடலாங்கிறது. இவ்வளோதாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பிரிஞ்சிடலாங்க வரும்போது அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், ஒருத்தவங்களுக்கு இந்த ராகுகேது தோஷத்தை நினைவுபடுத்தினவங்க ரெண்டு விஷயங்களை சாய்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று லக்னத்தில் ராகு, 7ல கேது, இன்னொன்று 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இதுதான் இதுவரைக்கும் போயிட்டு இருந்தது. ஒரு 3-4 வருஷமாக ராகுகேது தோஷம்னு சொல்லி புதுசாக இன்னொரு ஆள் உள்ளே வந்திருக்கு. இப்போது அவரு இந்த லிஸ்ட்ல கொண்டு வருது. எப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் தோஷம்தான், 2ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம்தான், லக்னத்துல இருந்தாலும் தோஷம்தான், அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம்தான், 8ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம்தான். அந்த 4ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 4 வந்து 7, 10ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற கட்டமே 12 கட்டம் தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 4 கட்டம் ராகு தோஷம், மறுபடியும் 2 உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 6 கட்டம் ராகுது, மீதி 6 தான் பிளாங்காக இருக்கு. அதில் இப்போ 5ல ராகு இருந்தால் அதையும் ராகு தோஷம்ட்டாங்க. அப்புறம் 11ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அங்கே அதுவும் ஒரு தோஷம்ட்டாங்க. இப்போ எவ்வளோ 8 கட்டமாச்சு, மீதி 4 தாங்க இருக்கு. இது எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 வருஷத்தில் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் ராகு தோஷம், அவ்வளோதான். இப்படியெல்லாம் கொண்டு போனால் ஒரு புதிய விதிகளை நிறைய வியூவர்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக பழமையை நம்ம உடைக்கக்கூடாது. பழமையை நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தக்கவாறு அதை மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவர்கள் சொன்ன அந்த ரூல்ஸு உடையக்கூடாது. வராகமிகரர் சொன்னது அதே மாதிரி வந்துட்டு கல்யாணவர்மர் சொன்னது, மந்திரேஸ்வரர் சொன்னது, இதெல்லாம் வடமொழியிலேருந்து வடக்கேந்து வந்த நூல்கள். அதை வச்சுட்டு நாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, தெற்க உள்ள ஆளுகளுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து தெற்கத்திய ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி குமாரசாமியம், குப்புசாமியம், இந்த மாதிரியான பல நூல்கள்லாம் இருக்குது.
எல்லாம் கீரனூர் இவர் ஜாதக அலங்காரம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய மேட்ச் ஆகுது. அப்போது இதிலெல்லாம் அதிலலாம் இல்லாத விஷயத்தை இந்த ராகுகேது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அதனால் நேயர்களே, தயவுசெய்து உங்களுடைய மகனோ மகளோ அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல லக்னத்தில், ஏன்னா எந்த லக்னமானாலும் இருக்கலாம் பையனது, உங்கள் லக்னத்தில் ராகுன்னு இருந்ததுன்னா அதே மாதிரி ராகு லக்னத்தில் உள்ளது எடுத்துடாதீங்க, டிஃபிகல்ட். கேது இருக்குதா, பரவாயில்ல எடுங்க, கேது எடுங்க, சில லக்னத்தில் இருந்ததுன்னா. ஏன்னா அது பாம்பு வந்து ராகுங்கிறது பேராசையை குறிக்கக்கூடியது, இது வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியது, இது ஒரு பேராசை தான். இது என்னென்னா தத்துவார்த்தமாக போகக்கூடியது, ஃபிலாசபி, அது பொருள், இது அருள். அதே மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் ரெண்டில் ராகு இருக்கும், அதே மாதிரி ராகு உள்ளதை சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக கேது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே என்னால் முடிந்தவரை நானும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை படித்து கால் நூற்றாண்டுகளாக ஒரு நல்ல தலைமுறைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நாம் இதில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம்.